முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு விஷயம் உலக அதிசயமாக இருக்கும், எல்லாரும் பாராட்டுற விஷயமா இருக்கும், அவ்வளோதான். அது மேலோட்டமாக தெரிஞ்சிருப்போம், ஆழமாக தெரியாது. உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. வெளிநாடுகள்லாம் வந்து பார்க்குறாங்க, அது அதிசயத்தை புகழ்கிறாங்க. சில விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டே ரெண்டு கல்லில் அவ்வளோ அழகான மீனாட்சி திருக்கல்யாணம், இந்த நெகம் நெகம் சேகிற மாதிரிலாம் அந்த கல்லே வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவன் சொல்லி நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த கோயிலை சுற்றி காட்டுற கைடுன்னு சொல்கிறோம்லையே, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பக்கத்திலே இருக்கிறவே அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டேன். வெளிநாட்டுக்காரன் போய் அவன் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான், இப்படி ஒரு அழகானது. இது மாதிரி தான் சார், தாஜ்மஹால் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது ஆழமாக போய் பார்க்க சொன்னால் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறால கூட நம்ம இந்திய நாட்டுக்காருக்கு தெரியாது அதனுடைய சிறப்பு. யாருக்கு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, தான் காதலிக்காக கட்டினதுங்க, அதுலேயே குழப்பம். சில மனைவிக்காக கட்டினதுங்க, இந்த குழப்பம்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும் தான். இன்றைக்கி வந்து இந்த தாஜ்மஹால் ஏன் உலக அதிசயமாக இருக்கால், என்ன விசேஷம், என்ன விஷயம். டெல்லி ஆக்ரா பகுதியில் இந்த இளம் பெண்கள்லாம் வியாபாரங்கள் செய்வாங்க, இந்த கைவினைப் பொருட்கள், அலங்கார பொருட்கள். ஒரே ஒரு சந்தை மீனா சந்தைன்னு சொல்லி மார்க்கெட்டில். அப்போ அதை வாங்க போகிறலாம் அந்த அரசவையில் இருக்கிறவங்க, அரசர்கள், அதிகாரிகள், அரசு சார்ந்தவங்க தான் அங்கே போக முடியும். அப்படி போகும்போது ஷாஜஹான் அங்கே போகிறார். ஷாஜஹான் போகும்போது ஒரு அழகான பெண் பார்க்குறாரு, பேசுகிறாரு, பிடிச்சிருக்கு. திருமணம் பண்ணணும் அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் திருமணம் பண்ணி வைக்கிறார். ஐந்தாவது மனைவியாக மும்தாஜை ஷாஜஹான் திருமணம் பண்ணி வைக்கிறார் அவங்க அப்பா. இல்லைன்னா மித்த மனைவிகளை விட மும்தாஜ் மீது தான் ஷாஜஹானுக்கு ஒரு ஆசை, ஆர்வம், நல்லா பேசுவார். அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறையா குழந்தைகள், எட்டாவது குழந்தை நினைக்கிறேன், ஏழு குழந்தை வரைக்கும், எட்டாவது குழந்தை பிறக்கும்போது தான் மும்தாஜுக்கு கடுமையான வலி. அப்போ வந்து இவர் போருக்கு வந்திருக்கார், மத்திய பிரதேசத்துக்கு வந்திருக்கார். அப்போ கூட நானும் வரேன்னு சொல்லி, ஏன்னா மும்தாஜ் பிரியவே மாட்டாங்க, ரொம்ப அறிவார்ந்த விஷயங்களையும் ஆலோசனைகளையும் சொல்லுவாங்க. இவர் என்ன தான் அரசராக இருந்தால் கூட, மகாலய அரசராக இருந்தால் கூட, சில விஷயங்களை மும்தாஜ் அறிவுபூர்வமாக சொல்லுவாங்க, ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடியவங்க. அதனால் அவங்களும் போருக்கு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பின் மிகுதியால், இவ்வளோ பெரிய மனசு இல்லாமல், இவ்வளோ எனக்கு இவ்வளோ வழி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மும்தாஜும் கூட வர்றாங்க. அப்படி போர் பூண்டுகிட்டு இருக்கும்போதே, போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வழி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இடையில் வர்றாரு. அப்படியே ஷாஜஹான் மடியிலேயே மும்தாஜ் இறந்து விடுறாங்க. இந்த கடைசி குழந்தைய பெற்றெடுத்தோன்னா அந்த வழியில். அப்போ ஒரு அதே இதில் எனக்கு, ஏன்னா ரொம்ப ஆர்வம், ரொம்ப அன்பு, ரொம்ப நேசம், ரெண்டு ஆண்டு காலம் யாரையுமே சந்திக்காமல் அப்படி தனிமையிலே இருக்கார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அவங்க இறந்த உடனே உடனே கொண்டு போகல, பொருளாக முடிச்சுட்டு போகிறக்காக அங்கேவே டெம்பரவரி அடக்கம் செஞ்சிருந்தாங்க. யார, மும்தாஜ். பொருளாக முடிச்சுட்டு டெல்லி ஆக்ராவுக்கு வரும்போது, அப்போ அந்த இறக்கும் தருவாயில் மும்தாஜ் என்ன சொன்னாங்கன்னா, எனக்காக நீங்கள் இவ்வளோ அன்பாக இருந்திருக்கீங்க, நம்ம இவ்வளோ அன்யோன்யமாக இருந்திருக்கோம், எனக்கு ஒரு நல்ல ஒரு நினைவு கல்லறை, ஒரு நினைவு கல்லறையை நீங்கள் எனக்காக எழுப்பணும் சொல்லிட்டு தான் இறந்துருக்காங்க. அப்படியே அங்கே டெம்பரவரி அடக்கம் பண்ணியிருந்த மும்தாஜை மறுபடியும் எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, நிறைவாயில் நல்ல ஒரு நினைவு கல்லறை வேணும்னு கேட்டதுனால நல்ல பிரம்மாண்டமாக கட்டணும்னு யோசிச்சிட்டார். அதுக்காக என்ன செஞ்சாருன்னா, அப்போ அங்கேயும் டெம்பரவரியாகவே அடக்கம் செஞ்சுருந்தாங்க. மும்தாஜை அடக்கம் செஞ்சுட்டு பிரம்மாண்டமாக கட்டுறதுக்காக எங்கெங்கேருந்து ஆட்கள், 1000 யானைகள் பாருங்கள், 22,000 பணியாளர்கள் பக்கத்து நாடு ஆப்கானிஸ்தான்கெல்லாம் வர வச்சு, பிரமாதமான கிரானைட் கல்கள் எங்கேருந்து அப்பயே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து கொண்டு வந்து வெண்மையிலேயே விலை வந்த, இன்றைக்கி அதனுடைய மதிப்பு 1 பில்லியன், 7,500 கோடி மதிப்பில் அந்த தாஜ்மஹாலை கட்டணும் ஆசைப்படுறாரு. தன்னுடைய வருவாயில் மூணில் ஒரு பங்கு அது செலவழிக்கிறார், கடுமையான செலவு. ஆனால் அதனால் மக்களை கூட அவர் ரொம்ப கவனிச்சிக்கல. இந்த 2 ஆண்டு காலம் அந்த நினைப்பிலே இருக்கார், இப்படி நம்ம மேலே பிரியமாக இருந்த மும்தாஜ் பிரிஞ்சிட்டாலேன்னு வருத்தத்திலே கவலை இருந்தவர், யாரையுமே சந்திக்க விரும்பல, தனி அறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலம் அந்த தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறார். இப்போயும் போய் பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் மேல் பகுதியில் அடக்கம் செய்யவில்லை, கீழ்பகுதியில் தான் மும்தாஜ் அடக்கம் செஞ்சாங்க. 3வது முறை புதைக்கப்பட்டது. அப்படி மிக பிரம்மாண்டமாக அந்த நேசத்தை பாருங்க. மயனுக்கு பிடிக்கல, யாரு, ஷாஜஹானுடைய மகனுக்கு பிடிக்கல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் மக்களை பற்றி கவனம் இல்லாமல் இந்த இது கட்டுறதுலையே, கல்லறைகள் கட்டுறதுலையே, தாஜ்மஹால் கட்டுறதுலையே ஆர்வமாக இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கே கோவம் வந்து, ஆஹா அப்படின்னு சொல்லி அப்பாவே சிறை பிடிச்சிட்டான், 8 வருஷம் உள்ளே வச்சுட்டான். ஆனால் அவருடைய ஆசை அழகான தாஜ்மஹால், உலக அதிசயத்தில் விலை உயர்ந்த கற்களை கொண்டு அழகாக கட்டி முடிச்சிட்டார். அப்புறம் ஒரு இது சொன்னார், எனக்கு இதே மாதிரி பக்கத்தில் அந்த நதிக்கு பக்கத்தில், தாஜ்மஹால் பக்கத்தில் கருப்பு, இது ஒயிட்லன்னா அது எனக்கு கருப்பு வண்ணங்களில் என்ன கட்டணும்,
இதெல்லாம் பெரிய பொருள் செலவாகும் சொல்லி மகனே அப்பாவை சிறைப்பிடிச்சு 8 வருஷம் உள்ளே இருந்து அப்போ இறக்கும்போது மும்தாஜ் என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய மகளை பார்த்து அப்பாவுக்கு எப்பயும் துணையார், நான் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார், அவருக்கு வேண்டியதை பார்த்துக்குன்னு சொன்னனால அந்த அறைக்குள்ளோட ஒரு 8 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது தன்னுடைய மகள் தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்படி ஒரு வகையான அன்பு. அப்புறம் இறந்து போயிடுறாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, தாஸ்மால் கேட்போம் அது எதனாலன்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. காதலிக்காக கட்டினது, மனைவிக்காக கட்டினது, மனைவி தான் 5வதோ 6வதோ உள்ள மனைவி தான் மும்தாஜ். இருந்தாலும் இத்தனை மனைவிகளே ரொம்ப பிரியம், காதலித்து மனம் முடித்த மனைவின்றனால ரொம்ப பிரியம். இப்படி ஒவ்வொன்றுக்குள் ஒன்று. அதே போல் சார்லி சாப்பிளுமே அவர் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம். அவர் அமெரிக்க அரசே இவர் வந்து இங்கே வந்து ரொம்ப சம்பாதிக்கிறேன், பெருசாக பெரிய ஆளாகிட்டு இருக்கேன், ஃபேமஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சுவிட்சர்லாந்து வந்தார். அவர் சொந்த ஊர் கூட லண்டனுக்கு போகாமல் சுவிட்சர்லாந்தில் வந்து தங்கியிருக்கப்ப அடக்கம் பண்ணியாச்சு. அதில் பாருங்க கொடுமை, 77 அவர் அடக்கம் பண்ண பின்னாடி அதை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. பாடியை தூக்கிட்டு போய் மிரட்டி ஃபோன் பண்ணி இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் பாடியை கொடுப்போம்னு சொல்லி அப்புறம் வாங்கி போச்சாலும் பாரு. சிரிக்க வச்ச கலைஞருக்கு இறந்த பின்னாடி கூட ஒரு பெரிய தொந்தரவு. இப்படிலாம் சில சில கதைகளில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த தாஸ்மஹால்னால் என்ன, அது யாருக்காக கட்டப்பட்டது, எதனால் கட்டப்பட்டு, எப்படி கட்டப்பட்டது அப்படின்ற சின்ன குறிப்புக்காக சொன்னது. இன்னும் நிறையா நல்லதாங்கால் பேசணும், வெட்டுடையார் காலி பேசணும், பெண்களை பற்றி அவ்வளோ பெருமைகள்லாம் சொன்னோம். தாஸ்மஹால் பேசுன மாதிரி இன்னும் அரிய அரிய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.